குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம். அந்த காலத்திலே வந்து திராட்சரசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. தமிழ்நாட்டின் முன்னணி இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்கள் இயேசு கிறிஸ்து மது அருந்தியுள்ளார் என்று கூறியுள்ள ஒரு பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறிப்பிட்ட ஒரு படப்பிடிப்பின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் மதுபானம் பற்றிய கருத்து ஒன்றை பகிர்ந்து கொண்டார். அப்போது 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவும் மது அருந்தினார் என்ற ஒரு பொய்யான தகவலை பொது வெளியில் பேசினார். குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம். அந்த காலத்திலே வந்து திராட்சரசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாக பேசியுள்ள இந்த பேச்சிற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் நடிகர் விஜய் ஆண்டனி பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு மற்றும் பல அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மேலும் நடிகர் விஜய் ஆண்டனி பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரின் வீட்டிற்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் கூறியுள்ளனர். தற்போது விஜய் ஆண்டனியின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.